அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு சின்ன மாமியாரும் சிக்கலான வாழ்க்கையும் அது என்ன சின்ன மாமியாரும் சிக்கலான வாழ்க்கையும்னா சில பேர்த்துக்கு வந்து மாமியார் இருப்பாங்க சின்ன மாமியார் இருப்பாங்க மாமியார் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க ஆனால் சின்ன மாமியார் இவருடைய வாழ்க்கை தரத்தில் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு காரணகாரதியமாக இருப்பார் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது ஜாதகரை குறிக்கும் ஏழாம் பாவம் என்பது களத்தளத்தை குறிக்கும் அதாவது மனைவியை குறிக்கும் எட்டாம் இடம் என்பது மனைவியுடைய குடும்பத்தை குறிக்கும் பத்தாம் இடம் என்பது மாமியாரை குறிக்கும் அதாவது மனைவியுடைய அம்மா அப்போ மனைவியுடைய சின்னம்மாவை என்னான்னு குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போது பத்தாம் இடம் அப்படிங்கிறது மாமியார் குறிக்கிறோம் இல்லையா அப்போ பத்துக்கு மூணாம் இடம் பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டாம் இடம் என்பது சித்தியை அதாவது சின்ன மாமியார் பத்தாம் இடம் என்பது மாமியார் பன்னெண்டாம் இடம் என்பது சின்ன மாமியார் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் சந்திரனும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்படி இருந்து அந்த ஏழாம் இடம் அந்த பன்னெண்டாம் இடம் வந்து திரிசூன்யம் பாதகாதிபதி இவற்றுடன் சம்பந்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக இந்த ஆண்மகனின் வாழ்க்கையில் அவர்கள் சின்ன மாமியார் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பார் பிரச்சனைகள் அதிகமாக கொடுப்பார் சண்டை சச்சரவுக்கு காரணமாக இருப்பார் வாழ்க்கை அமைதியாக ஓடிக்கொண்டிருப்பது சின்ன மாமியாரால் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறது பொதுவான தகவல்கள் லாஜிக் எப்பொழுதுமே ஜெயிக்கும் சார் பத்தாம் இடத்துக்கு மூணாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்போ மாமியாருக்கு இளைய சகோதரம் வந்து பன்னெண்டாம் இடம் அப்போ ஒரு ஆண்மகனுக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி சின்ன மாமியாரை குறிக்கும் அந்த அதிபதி திதிசூனியமாகவோ பாதகாதிபதியாகவோ சம்பந்தம் ஏற்பட்டால் நிச்சயமாக அவர்தான் அந்த ஜாதகருடைய இல்வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருப்பார் சிக்கல் அதிகமாக உண்டு உண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் இவை அனைத்தும் பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இதில் வேறுபாடெலாம் வரும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்து அந்த இடம் தீசூன்யமாக பாதக மாதிரியமோ இருந்தாலும் கூட தனிப்பட்ட ஜாதத்தில் உள்ள வேறு சில கிரக அமைப்புகளால் அந்த பலன் மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்போது ஒரு விஷயத்தை நம்ம ஒரே ஆங்கிலம் பார்க்கக்கூடாது பல ஆங்கிலையும் பார்க்க வேண்டும் அப்போது ஒரு ஜாதகத்தில் திரும்ப வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும்னா மாமியார் இது பண்ண மாட்டாங்க ஆனால் சின்ன மாமியார் தான் வில்லங்க வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு இந்த மாதிரி விதிகளை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த ஜாதகத்தை பார்த்து அவங்கவுங்க ஜாதகத்தில் என்னென்ன அமைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தனது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டால் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் சிக்கல்களை விடுவிக்கலாம் என்பது பொதுவான கருத்து நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்